ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை 25ஆம் தேதி வியாழன் விடியலில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. என் செல்லப்பிள்ளையே, நீ கோபுரத்தின் மீதேறி நிற்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் நீ முயல்கிறாய். ஆனால் நானோ என் பிள்ளையை கோபுரமாகவே ஆக்க முயன்று கொண்டிருக்கிறேன். நிச்சயம் ஒரு நாள் கோபுரமாக்கி அழகு பார்ப்பேன். வாழ்வில் உனக்கான தேடல் நிச்சயம் கிடைக்கும். அதற்காகத்தான் நான் உன்னுடனே துணையாக நிற்கிறேன். இப்போது நீ ஒரு நல்ல முடிவுக்காக காத்திருக்கிறாய். நான் கூறுவது உண்மைதானே? சாதகமாக எல்லாம் நல்லதாக நடக்குமா அல்லது ஏதாவது பாதகமாக நடந்து முடியுமா என்றெல்லாம் பயத்துடனே காத்திருக்கிறாய் என் செல்லமே. நல்லது நடக்குமா அல்லது ஏதாவது பாதகமாக நடந்து முடியுமா என்றெல்லாம் பயத்துடனே காத்திருக்கிறாய். நீ விரும்பிய முடிவுதான் விரைவில் உனக்கானது நிச்சயமாக நடக்கும். நீ நினைப்பது போல் நிச்சயம் உன் வாழ்க்கை மாறும். கவலையை விடுத்து நீ முன்னேறிச் செல். நீ வருகின்ற கஷ்டங்கள் உன் வாழ்வை வளமாக்கும். உன் வீட்டில் இப்பொழுதோ சுபகாரியம் நடக்குமா என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். சர்வ நிச்சயமாக எல்லா சுபகாரியங்களும் நிச்சயமாக நிறைவேறும் என் செல்லமே. இது உன் சாயப்பாவின் ஆசையோடு நிச்சயமாக எல்லாம் நிறைவேறும். நம்பிக்கையோடு முயற்சி செய். இது உனக்கான காலம், உனக்கான நேரங்களும் இதுவே. இப்போது நீ எது செய்தாலும் அது வெற்றியாகவே நிச்சயமாக உனக்கு முடியும். உன் முயற்சிகள் எல்லாமே வெற்றியைத்தான் தரும், வெற்றியை மட்டுமே தான் தரும். காத்து கொண்டிருக்கும் மனம் விரும்பும் மங்கள செய்தி கூடிய விரைவில் உன் இல்லம் வந்து சேரும் என் செல்லமே. இப்போது நீ செய்வது எல்லாம் தவறா சரியா என்று யோசித்து கொண்டிருக்கிறாய். இந்த சாயப்பாவின் மேல் பாரத்தை போட்டு செய்யும் அனைத்தும் சரியாகத்தான் முடியும், எல்லாம் சரியாகத்தான் நடக்கும். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, அதில் ஏதாவது ஒன்று தவறாக இருந்தால் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வந்து அதை தடுத்து நிறுத்தி விடுவேன், அதை சரி செய்தும் விடுவேன். எதுவாக இருந்தாலும் தைரியமாக முயற்சி செய்து கொண்டே இரு. நீ நினைக்கும் எதையும் யாராலும் தடுக்க முடியாது, ஜெயிக்கத்தான் போகிறாய். மீண்டும் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சந்தோஷமாக இரு. உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது, உடைந்து விடாது என் செல்லமே. உறுதியாக சொல்கிறேன், உன் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். உன் வாழ்வில் தீபத்தை நிச்சயமாக ஏற்றிவிட்டேன். அதனால் உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். நீ நினைப்பதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். நம்பு என் செல்லமே. நீ இன்னும் உன்னுடைய இழப்பை நினைத்தே வருந்து கொண்டிருக்கிறாய். வருத்தப்பட வேண்டாம், உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான். ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகி விடுமா என் செல்லமே? சரியாக உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் வருத்தப்படாதே. என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது, அல்லது நீ அதை விட்டு போகத்தான் வேண்டும். ஏனென்றால் எதுவும் நிரந்தரம் அல்ல. ராஜாக்கள் கூலிகளாக ஆவதும் கூலிகள் ராஜாக்கள் ஆவதும் உலக இயல்புதான். எது உன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டதோ அதை போன்று 1000 மடங்கு நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். அது கிடைக்க நீ தைரியத்தோடு தான் இருக்க வேண்டும். எல்லோருக்கும் எல்லாமும் வரத்தான் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் இது போன்ற இன்ப துன்பங்களில் நீ சிக்கிக்கொள்ளவும் மாட்டாய். மாறாக எல்லாவற்றையும் நடுநிலையோடு நின்று கவனித்து வருவாய். எல்லாம் புரிகிறது, ஆனால் இன்னமும் கஷ்டம் தொடர்கிறதே, நான் என்ன செய்வது என்ற கேள்வி உன் மனதில் எழுகிறது. என் செல்லப்பிள்ளையே, ஒருவேளை நீ தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிக்க நேர்ந்தாலும் இதுவும் இந்த சாயப்பாவின் அனுகிரகம் என்று நினைத்துக்கொள். இந்த துன்பம் உனது கடந்த கால தவறுக்கு நீ கொடுத்துள்ள விலை என்பதை உணர்ந்து கொள். எப்போதும் சாயப்பா என்னுடன் கூடவே இருக்கிறார் என்று உறுதியாக உன் மனதில் நினைத்துக்கொள். ஏனென்றால் நான் ஒன்று சொல்லட்டுமா, ஒருவர் மருத்துவமனையில் படுத்திருக்கும் போது கூடவே அவரை கவனித்து கொள்ள ஒருவர் இருப்பார் அல்லவா? அப்படித்தான் என் செல்லப்பிள்ளையே. நீ கஷ்டத்தில் இருக்கும்போது நான் உன் கூடவே இருக்கிறேன். தைரியமாக இரு, உன்னை ஒருபோதும் உன் சாயப்பா கைவிட மாட்டேன். அதேபோல்தான் நீ மென்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடையப் போகிறாய். யார் எல்லாம் உன்னை வெறுத்தார்களோ, உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ, அவர்களை பற்றி இனி நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? கவலைப்படாமல் இரு, உன் சாயப்பா நான் இருக்கிறேன். ஆம் செல்லமே,
கோபம் வேண்டாம். தினம் தினம் நீ வழிபடும் என்னையே திருடன், பைத்தியக்காரன், பிச்சைக்காரன், வழிபோக்கன் என்று பலரும் சொல்லவில்லையா? அதற்கு நான் பொறுமையாக இல்லையா? நீயும் காத்திரு, பொறுமையோடு இரு. உனக்கு வரும் அனைத்தையும் உன் சாயப்பா நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதோ என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது, எவரும் எதையும் நாட முடியாது. கலங்காதே, அனைத்தும் பொடிப்பொடியாக ஆகப் போகிறது என் செல்லமே. ஆயிரம் சொற்கள் பேசுவதை விட திட்டமிட்டு நேர்த்தியாக ஒரு செயல் புரிவது சிறந்தது. ஒரு சில சமயங்களில் மௌனம் வார்த்தைக்கு வாழ்க்கைக்கு தேவைப்படும் அருமையான மருந்து. ஆனால் பேச வேண்டிய இடத்தில் மௌனமாக இருந்து விடாதே. பேச வேண்டிய இடத்து இடம் எது தெரியுமா? மௌனமாக இருக்க வேண்டிய தருணம் எது தெரியுமா என்பதை முதலில் உணர்ந்து நடந்து கொள்ள கற்றுக்கொள். உன்னுடைய கோபம், விரக்தி இவற்றின் வெளிப்பாடாக இந்த உலகில் உள்ள எந்த உயிர்க்கும் தீமை இழைத்து விடாதே. எந்த ஒரு உயிர்க்கும் நீ செய்யும் நன்மை உனக்காக நன்மையாக திரும்பும். அதேபோல் நீ செய்யும் தீமை உனக்காக தீமையாகத்தான் திரும்பும். எவற்றை குறித்து அதிகமாக கவனம் செலுத்துகிறீர்களோ அதைதான் வாழ்க்கையாக உன் கண்முன் விரியும். ஆகவே உன்னுடைய எண்ணமே செயலாக மாறும். நல்லதை நினை, நல்லதை பேசு, நல்லதை செய். எதிர்மறை எண்ணங்களோ எதிர்மறை பேச்சுக்களோ உனது வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அவநம்பிக்கை உண்டாக்கும் எந்த பேச்சுக்களுக்கும் உன் மனம் இடம் தர வேண்டாம். அனைத்தும் செய்ய உன் சாயப்பா நான் இருக்கும்போது எல்லாம் உனக்கு நன்மையாகத்தான் நடக்கும் என்று நினைத்துக்கொள். கஷ்ட நிவர்த்தி வருவதற்கு முன்னால் அதன் தொல்லை மிகவும் தாங்க முடியாத அளவுக்குத்தான் இருக்கும். சாயப்பா கைவிட்டு விட்டார், இனி யார் காப்பாற்றப் போகிறார் என நினைப்பாய். பயப்படாதே, என் பக்தனுக்கு எப்போதும் துர்கதியை பரிசாக தரமாட்டேன், காப்பாற்றி விடுவேன். ஏன் இந்த ஆவேசம்? உன்னிடம் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறாயா? நீ அழைக்கும் போது நான் உன்னிடத்தில் வந்து விடுவேன். பாசத்துக்காக இயங்கும் என் பிள்ளைகளுக்காக கை கொடுக்கும் உன் சாயப்பாவாக நான் இருப்பேன். ஆம் செல்லமே, என்றும் எப்போதும் உன் அருகில்தான் இருந்து கொண்டிருக்கிறேன். நீ தைரியமாக இரு, நம்பிக்கையோடு நடைபோடு. ஆம், இன்று உனக்கு மகிழ்ச்சியான செய்தியை தரப்போகிறேன். ஆம் செல்லமே, நாளை நல்ல வியாழன் தினத்தன்று உனக்கான நல்லதை செய்தியை உன் காதில் வந்து சேர்ப்பேன். நிம்மதியாக தூங்கு என் செல்லமே, உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும். ஆம், இரவு நாளை வியாழன் விடியில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும். ஆம் செல்லமே, எப்போதும் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன்னுடைய வேலையில் எதுவாயினாலும் சரி, அதில் தெளிவும் ஈடுபாடோடு இருந்தால், அதில் சுத்தம் இருந்தால் அந்த தெளிவே பலமாகும். அந்த பலமே உன்னை வெற்றி பெறச் செய்யும். உன்னை ஏமாற்றியவர்கள் கர்ம வினையை நிச்சயம் அடைந்தே தீர்வார். நீயோ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அது உன் கண்முன்னே நிகழும். பிடிக்காத விஷயத்தை கண்டு காணாமலும், வேண்டாத விஷயத்தில் கவனம் செலுத்தாமலும், தேவையற்ற கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆம் செல்லமே, நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியப் போகிறது. நிம்மதியாக தூங்கு, உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.